ஹை எவ்ரிவன், வெல்கம் டு கீர் டு ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கான ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ அது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு 6 டேபிள்ஸ்பூன் நான் ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் 3 ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இந்த எண்ணெய் கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1.5 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லாம் போன பிறகு இது கூட 2 ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி 1 கொதி வந்த பிறகு 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 10 to 12 முந்திரி பருப்பை 1/2 ஹவர் போல ஊற வச்சு அரைச்சு அந்த பேஸ்ட்டை தான் நான் ஆட் பண்ணுறேன். அகைன் 1 டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க நீங்கள் பால் ஆடை கூட சேர்த்துக்கலாம். க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பன்னீர் வந்து கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கீர்த்து ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.